வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் தான் பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நிக்சனுக்கு இப்போ ஒரு பயங்கரமான டேஞ்சர் ஜோன்ல ஒரு பக்கம் இருக்காரு. ஸோ அதை குறிப்பிடும் வகையா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிக்சனோட போட்டோவை வச்சு, அந்த கேப்டனோட போட்டோவை வச்சு, அதுக்கு எக்ஸ் மார்க், ஒரு 3 X mark வந்துருச்சு. ஸோ அந்த 3 X mark வாங்கிட்டாருன்னா அவரோட கேப்டன்ஷிப் பதவியிலிருந்து விலகல், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வந்து வச்சிட்டாங்க. அது ஒரு செட்டப் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவோட அடுத்த டார்கெட் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அர்ச்சனாவை வச்சு செய்வது தான் முடிவு அப்படின்ற மாதிரி விஷ்ணு எடுத்து வச்சிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து போன வாரம் தொட்டா சிலிங்கி அப்படின்னும் போது செம ஆர்குமெண்ட் வச்சாங்க. இன்னைக்கு இது கமல் சார் எபிசோட்லேயும் ஒரு பக்கம் வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன பிளான் பண்ணுறாருன்னா, ஸ்மால் பாஸ் வீட்டில் தான் அர்ச்சனாவும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் விஷ்ணுவும் இருக்காங்க. அப்போ விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னா, இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குல் சுரேஷ் கிட்டே சொல்கிறாரு, குல் சுரேஷ் அண்ணா சீக்கிரம் வந்து துண்டு போட்டிருக்கண்ணா, பெட்டில் துண்டு போட்டுருங்க அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா போயிட போகிறான், சீக்கிரம் வாங்கண்ணா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அர்ச்சனாவுக்கு பெட்டு கிடைக்கூடாது, அர்ச்சனா தரையில் படுத்து தூங்கணுமா, அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெட்டில் போட்டு துண்டு போடுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு மேலே ஃபஸ்ட்டு மேலே இருக்க பெட்டு, பிரதீப்போட பெட்டில் வந்து ஒரு பக்கம் விஷ்ணு பிடிச்சிட்டாரு, அதுக்கு சைடில் இருக்கிறது வந்து பூர்ணிமா பிடிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து கூல் சுரேஷ், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்வர்மா பிடிச்சிட்டாங்க. இப்போ ரெண்டு பேர் கீழே படுக்கிறது யாருன்னா, ஒன்று அர்ச்சனாவாக இருக்கணும், இன்னொன்று விக்ரமாக இருக்கணும். இதுக்கேற்ற மாதிரி போயிட்டு குல் சுரேஷ் அந்த பெட்டை பிடிச்சிட்டார். இது ஒரு பக்கம் நடக்குதா. அடுத்ததாக என்ன பண்ணுறாருன்னா, ஸோ கேப்டன் கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்லிடுறார். என்னென்னா, கேப்டன் நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது, பயஸ்டாக இருக்கக்கூடாது, கரெக்டாக நியாயமான கேப்டனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாங்கள் நாலு பெட்டு படுக்கிறோம், அவங்க ரெண்டு பேர் கீழே படுக்கணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கீழே படுக்கணுமா ஓகேவா, இதில் பார்த்துங்க அவரோட எண்ணம் எப்படி இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, பூர்ணிமா சொல்கிறாங்க, என்ன கீழே படுக்க சொன்னாலும் நான் கீழே படுக்க மாட்டேன், என்னால் இருக்க முடியாது, நான் பெட்டு இல்லை தான் படுக்க போகிறேன். அதே நிலமை தான் அர்ச்சனாவுக்கும் இருக்கும், அவளும் கீழே படுத்து நான் பார்த்ததில் கீழேயும் படுக்க மாட்டேன், நாங்கள் ரெண்டு பேரும் பெட்டை ஷேர் பண்ணிக்கிறோன்ற மாதிரி பூர்ணிமாவும் அர்ச்சனாவும் பெட்டை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டாங்க. பட் அர்ச்சனா அதை யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் பரவாயில்ல கீழே படுக்கிறதான கூட பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. பட் பூர்ணிமா ஷேர் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நம்ம இவர் இருக்காரு பாருங்க, விஷ்ணுவோட எண்ணம் அர்ச்சனா கீழேயே படுக்கணும், கீழேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. போன வாரம் வேலை செய்யலையாடி வேலை செய்யலையான்னு பேசுகிற அர்ச்சனா, இந்த வாரம் வா உன்னை எப்படி செய்கிறேன் பாரு, வச்சு செஞ்சு விட்றேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தீவிரமான திட்டத்தை போட்டு அர்ச்சனாவை எப்படி காலி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்து விஷ்ணு, அர்ச்சனா பக்கம் போயிடாதீங்க, பாயிண்ட் பேசும், அப்புறம் எதனா கேட்டுருச்சுன்னா உங்களுக்கு நாரி போயிருப்போதே ஓகேங்களா. இது ஒரு பக்கம். அடுத்ததான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் மற்றும் யார் மாயாவோட கான்வர்சேஷன் வெளியே கார்டன் ஏரியாவில் நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விஷயம் அந்த பிரித்தது, நிக்சனோட கேப்டன்சி இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ சொல்கிறார் கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், தினேஷ் சொல்கிறார் கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த பில் அடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொன்று. ஆமாம், கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாயாவும் இவங்களும் ஸோ ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. பட் தினேஷ் கரெக்டாக மாயா பண்ணுறாலும் இல்லையோ, தினேஷ் அந்த இதில் கரெக்டாக இருக்கார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோமோவில் பார்க்கும்போது மாயாவும் பண்ணணும், ஸோ நிக்சனை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவாக ஒரு பக்கம் பிளானிங் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் தினேஷ், இன்னொரு பக்கம் வந்து மாயா, வேறு லெவல் காம்போவாக இருக்கே, நல்லா தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே லிவிங் ஏரியாவில் ஒரு கான்வர்சேஷன், அந்த ஷோபா இருக்குல்ல அங்கே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்னென்னா, அது கலாய்க்கிறாங்களாம்மா, யார் விசித்திரம் வந்து தினேஷை கலாய்க்கிறாங்களா, தினேஷை அந்த எடுத்த மாதிரி ஒரு கவுண்டர் போட்டு போயிட்டார். என்னென்னா, ஸோ அண்ணனியா வந்து கொடுத்தாங்களே, ஸோ தேனுன்னு கொடுத்துட்டு சென்சிபிளாக பேசுறேன், சென்சிபிளாக பேசுகிறேன்னு நினைப்பு உங்களுக்கு, ஆனால் ஒரு சில இடத்துல வந்து சென்சிபிளாக பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி விஜய்வர்மா கொடுத்தாங்களே. ஸோ அப்போ சொல்கிறாங்களா விசித்ரா, உங்களுக்கு சென்சிபிளாகவே பேச தெரியாதுங்க, நீங்கள் பேசுறது எல்லாமே தப்பு தானுங்க, சரிங்க அப்படின்ற மாதிரி இவர் சிரிச்சுட்டு ஒரு கவுண்டர் போட்டு ஒரு பக்கம் கலாச்சி தள்ளிட்டு போயிட்டாரு. இந்த ஒரு விஷயம் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் கேப்டன் வந்து ஒர்க்கை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாரு, ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்து இந்த வேலை இது அப்படின்ற மாதிரி, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை, நீங்கள் விஷல் வாசா நாளைக்கு சமையல், நாளைக்கு சமையலாக பாத்ரூம் அப்படின்ற மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு வேலையை ஸ்பிளிட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காரு. அசைன் பண்ணதெல்லாம் இது வரைக்குமே நிக்சனோட கேப்டன்சி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அசைன் பண்ணதெல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, சூப்பராக நடந்துகிட்ருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வேலை, குறிப்பாக வந்து அர்ச்சனா வேலை செய்கிறாங்க, அர்ச்சனா சமையலில் வேலை செய்கிறாங்க. அப்புறம் வந்து சில பேர் கேட்பீங்க, லேசி கீசின்லாமே வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் மற்றும் தினேஷோட கான்வர்சேஷன் வெளியே ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அந்த சைட்லேருந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் இப்போ ஒரு ஃபேவரட்டிசம் பார்த்துருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா, நிக்சன் ஒரு ஃபேவரட்டிசம் பார்த்துருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா, இங்கே பாருங்கள், விசித்ராவை அனுப்பலை, மாயாவை அனுப்பலை, அதுக்கப்புறம் யார்,
இன்னொரு ஜோவிகா இவங்கெல்லாம் பிரிக்கவே இல்லை பாருங்க. அந்த கேங்கை மூணு பேரும் ஒற்றுமையாக போட்டிருக்கானே, அப்போ என்னங்க என் ஃபேவரட்டிசம் பார்த்தானா இல்லையா அப்படின்ன மாதிரி கூல் சுரேஷ் சொல்கிறாரு. உடனே தினேஷ் சொல்ல, அப்பெல்லாம் இல்லைனா அந்த ரீசன் கொடுத்த ரீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் நாமினேட் பண்ணியிருக்கான், ஃபேவரட்டிசம்லாம் பார்க்கல, கரெக்டாக பிரித்து தான் போட்டிருக்கான். பட் ஆனால் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஸோ ஃபேவரட்டிசம் பார்த்தேன்னு கமல் சார் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அப்போ ஏன் மணிரவினாவை பிரித்து போடல, மணிரவினாவை பிரித்து போட்டிருக்கணும்ல, ஏன் போடல, அப்போ கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும் வாய் பேசுகிறானுங்க, இப்போ பிரித்து போட வேண்டியது அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் கேட்குறாரு. நான் கேட்டேன் அவன் ஒன்றும் சொல்லலை அப்படின்னாங்க. இதே கொஷின் நான் மாயாகிட்டையும் கேட்டேன், மாயா அப்போ சைலண்ட்டாக இருந்துட்டாங்க, என்ன மட்டும் சொன்னீங்க அப்போ அவன் போடல அது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க மாயா அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் மணிச்சந்திரா வந்து, இந்த வாரம் நான் நாமினேட் ஆயிரும் போல், எனக்கு பூர்ணிமா மற்றும் விக்ரமோட ஓட்டு கன்ஃபார்மாக இருக்க போது, சரி பார்ப்போம் யார் யார் என்ன நாமினேட் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம், விஷ்ணு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி திடீர்னு கூல் சுரேஷ் சொல்லிடுறாரு. யாரை பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மணியை சந்தோஷமாக சொல்கிறாரு, என்ன நாமினேஷன் போனால் தானே கெத்து, கிரிட்டிசிசமை ஃபேஸ் பண்ணிவிட்டு தைரியமாக ரிட்டர்ன் வரதான் கெத்து, வெறும் நாமினேஷன் போட்டு பயந்துக்கிட்டே இருக்காம நாமினேஷனே போகாமல் கேம் இல்லாரலாம் என்ன கேம், நாமினேஷன் போயிட்டு வரது தான் மாசு கெத்து, போங்க நான் ஜாலியாக கெத்தாக மாசாக இருந்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி மணிச்சந்திரா பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாமே தான் லைவில் நடந்தது மக்களே. அடுத்து என்ன நடக்குது அதை பற்றி பேசுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.